இது வணக்கங்க. இந்த லூசு பைய வீடியோவை பார்த்தேன், எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு. அது ரெண்டு மூணு சொல்லிட்டு போயிடலாம். நான் எப்பயுமே அடுத்த நாள் 7 மணிக்கு தான் பதில் சொல்லுவேன், எப்பயுமே இந்த சிக்கா சோப்பு கூட. ஆனால் இவை என்னென்னா, எங்கள் மேன்சனில் தங்கினா 70 பேர் தங்கியிருக்கானுங்க ஒரே ரூமில், இல்லையா? வெளியில் வந்து பேசிக்கிட்டு ட்ராவலில் இருக்கிறேங்கிறான். இது எனக்கு பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு நான் அவ்வளோ பெரிய முட்டாளாடா. டேய், நாங்களும் பேச்சுலராக இருந்தவனுங்க தான், இல்லையா? மேன்சண்ட ஒரே சவுண்டுங்க, எப்போ பார்த்தாலும் கொசுக்கடி, எவனாவது கத்திட்டு கிடப்பானுங்க, அது தாங்க முடியல. வெளியில் வந்து பேசிப்பிட்டு ட்ராவலில் இருக்கிறேங்கிறான் ஒரு பொய், அதை தான் சொன்னேன் புழுவுனின்னு, இல்லையா? ரெண்டாவது, ஓய் எப்பையாரப்படி, அதை தான் நான் 10 தடவை கேட்டுவிட்டேன். ஓய் எப்பையாரப்படி, ஓய் எப்பையாரப்படி, ஓய் எப்பையாரப்படி, இதை விட கேவலமாக இருக்கும், சரியா? அது பொய்னா அப்போ இதுவும் பொய் தானே, இல்லையா? சரி, நீ சித்ராக்கா எப்பையார படிக்கிற ரைட்டு, ஓஎஃப்ஐஆர படி, அதை விட கேவலமாக போட்டிருக்கானு கிடையாதுல. நீ பண்ண வேலைகள்லாம் பல பயங்கரமாக இருக்குதேப்பா. ஓஎஃப்ஐஆர அதே மாதிரியே படி பார்ப்போம். அது நீ 3 பக்கம் சொல்கிற, அது 6 பக்கம் இருக்குதேடா கண்ணா. ஏன் படிக்க மறுக்கிற, மறைக்கிற? ஏன் படி, படித்து காட்டு. அதை கிண்டலாக கூட படி, என்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டே கூட படியே, சிரிச்சுக்கிட்டே படியே. என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ணி போடுறான், ஏதாவது சிரிச்சுக்கிறான் அப்படின்னு என்னை கலாய்ச்சி விட்டு போடாம அவர். ஏண்டா, எஃப்ஐஆரை படி முதல்ல, ரெண்டாவது விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன், இதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு வர வர, விஜயகாந்துங்கிற, ரஜினிகாந்துங்கிற, கமலஹாசனுங்கிற, நீ தளபதியை விட்டு விட்டியடா. என்னடா, நான் நட்டாதில் விட்டுட்டேன் விஜய, என்னடா எங்கேயோ போறியாடா கண்ணா, சூப்பராக இருக்குடா, செம்மை, நல்லா பின்ற, நல்லா பின்ற, நீ நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்குது முகரி. ஆனால் நீ என்ன பண்ணணும், காலையில் எந்திரிக்கிறப்ப மூஞ்சி கண்ணாடியில் பாரு, மீசை வளர்றதுன்னு பாரு, இல்லையா? அப்புறம் பேசிக்கலாம். நான் தான் மொட்டை அடிக்கிறேன், மீசை எடுக்கிறேன்னுட்டேன், அதுக்கே பதில் வரல இன்னும். எதுக்கு நீ உடறிக்கிட்டே தெரிகிற, மேன்சன்லேருந்து நீ படிக்கிறது, இன்னும் 17 பேர் 16 பேர் ஒரே ரூமில் தங்குறீங்க, அவன் கத்தை தான் செய்வான், இல்லையா? அது தாங்காமல் வெளியே வந்து பேசுகிற, நான் வந்து கலாய்க்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டு என்னங்கிற, ட்ராவலுங்கிற, என்னடா ட்ராவலு, என்ன ட்ராவலு, என்னடா அப்படி பொய்யா பொய்யா பொய்யா, ஐயோ அம்மா முடியலப்பா, ஏச்சா, இது என்னங்க, அது மேன்சன்லேருந்து வெளியே வந்துட்டு ட்ராவலுங்கிறாங்க. அடே போடா, போய் தூங்கு, நீ கொசு கழியில் போட்டி தூங்கு, தலைவாணி போய் ஓட்ட போடு, போ பாய்ட்டு வாழுங்க. நாளைக்கு இவனுக்கு என் கேள்விக்கு ஒன்று கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏண்டா புள்ள நடக்குதுன்னா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன்னோட எஃப்ஐஆர் படி, உன்னோட எஃப்ஐஆர் படி, உன்னோட, நான் என்ன கேட்குறேன், எவ்வளவோ கேட்டுட்டேன், ஒன்று கூட பதில் இல்லை. சரி, ஓ எஃப்ஐஆர் படி, இதே மாதிரி அழகாக 1.5 மணி நேரம் லைவ் போட்டு ஓ எஃப்ஐஆர் படிட்டானா, அதுவும் மாட்டேங்கிறான். நாளைக்கு நடந்துடும், நாளானைக்கு நடந்துடும், என்னடா நடந்துடும், என்ன நடந்துடும், நீயாவது சொல்லு. நான் பண்ணி முடித்தவொடனே நான் மூடிக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு இந்த பொய். நான் சொல்கிறேன் கேளுங்க, இவன் உலக மகா ஃப்ராடு, நடத்தி முடித்தவன், நடத்தி காட்டினவன், எனக்கு தெரியும். இவன் ஒன்றும் இல்லை, வெத்த வெட்டு, வெறும் புண்ணாக்கு, புஸ்வானம். நான் அடித்து சொல்கிறேன், ஆணத்தரமாக சொல்கிறேன், வெறும் புண்ணாக்கு. இவ நீங்கள் நம்பி போகிறவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்கிறேன், என்ன நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரெட்டோட கதை, ரத்த வரலாறு, அடிபட்டவன், எவ்வளவு வேதனை, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம் நான் பட்டிருக்கிறேன், எத்தனை சம்மணம் வாங்கியிருக்கிறேன். இவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்று, இவன் அட்ரஸ் இல்லை, ஆள் இல்லைங்க, என் அட்ரஸ் இருக்குது, என்ன யாருன்னு தெரியும், நம்பர், இவன் நம்பர் வந்து வெறும் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க, எவனாவது கால் பண்ணி பாருங்கள், எவன் நம்பருக்கும் போகாது, அது வாட்ஸ்அப் நம்பர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறான். ஆள் அட்ரஸ் இல்லாத பையங்க, ஏதாவது உளருவான், சரியா? விஜயகாந்த்னுவான், ரஜினிகாந்த்னுவான், கமலஹாசன்னுவான், திசை திருப்புவான், அப்படியே இருக்கிற பிரச்சனையை அப்படியே திசை திருப்பிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். கமலஹாசன் வரைக்கும் வந்துட்டாங்க கடைசியில், விஜயகாந்த் ரஜினிகாந்த் எல்லாம் கூட விடுங்க, அவங்க கலரில் இருக்கிறாங்க. இப்போ யார் கேட்டால் உன் கலர் யார் கேட்டால், நீ ஹீரோ, ஹீரோ டிக்கு, நீ அதுக்கு என்னன்னு கேட்டால் அதுக்கே பதில் சொல்லலை, இல்லையா? இங்கிலீஷில் என்கிட்ட பேசுகிறான்னு அதுக்குன்னு பதில் சொல்லலை, என்ன உளறான், ஏதாவது உளறாங்க, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது புழுவணி பாயிண்ட் எஃப்எம்
fm93.4 FM. That's it. I love you. Good night.